கோவை மாவட்டம் கோவில்பாளையம் ஆக்சிஸ் வங்கியில் தவறவிட்ட 99,000 ரூபாயை இளைஞர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்திருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் கதிர்வேல். கதிர்வேல், இந்த ஏடிஎம்லிருந்து பணமானது எப்போது எடுக்கப்பட்டது, அதை ஒப்படைத்த இளைஞர் தொடர்பான கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம் கௌதமி. கோவில் பாளையத்துல வந்து ஆக்சிஸ் வங்கி ஏடிஎம் வந்து செயல்பட்டு வருகிறது. இங்க வந்து காலப்பட்டியில வந்து மொபைல் கடை நடத்தி வரும் சேதுபுரி அப்படிங்கிற இளைஞர் வந்து பணம் எடுக்க வந்திருக்காரு. அப்ப பாத்தீங்கன்னா ஏடிஎம் இயந்திரத்துல வந்து 99,000 பணம் வந்து டெபாசிட் செய்ய வந்த நபர் ஒருவர் வந்து சரியா செய்யாம விட்டுட்டு போயிருக்காருங்க. இதை கண்ட இளைஞர் சேதுபுரி வந்து அந்த பணத்தை எடுத்துட்டு நேர்மையா கோவில் பாளையம் காவல் நிலையத்துல வந்து ஒப்படைச்சிருக்காரு. மேலும் தலைமை காவலர் கீதா வந்து சமயோஜிதமாக செயல்பட்ட இளைஞர் சேதுபுரி வந்து ஏடிஎம் இயந்திரத்தில் உள்ள பணத்தை விட்டு சென்றதை வந்து விசாரணை மேற்கொண்டிருக்காங்க. அப்படி விசாரணை மேற்கொண்டதுல வந்து அரசூர் பகுதியில் செயல்பட்டு வரும் சமீர் டிரேடர்ஸ் என்ற நிறுவனத்தில் பணிபுரிந்து வரும் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த அமீர் என்பவர் வந்து பணத்தை டெபாசிட் செய்யாம போனது வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து அமீரை வந்து காவல் நிலையத்தில் அழைத்து வந்து முறையான ஆவணங்களை வந்து சரிபார்த்து பின்னர் வந்து இந்த பணம் வந்து ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் வந்து ஏடிஎம்ல வந்து தவறுவிட்ட பணத்தை நேர்மையா ஒப்படைத்த இளைஞர் சேதுபதி வந்து போலீசார் மற்றும் அந்த பகுதி மக்கள் வந்து வெகுவாக பாராட்டி வருகிறாங்க. பெருமை உங்களுக்கு தேவையான மேக்சிமம் நம்பர் ஆஃப் நியூஸ் நம்பகத்தன்மையோட இன்டெப்தா டீடைலா ஸ்டன்னிங்கான விஷுவல்ஸோட இன்ஸ்டன்ட்டா நியூஸ் தெரிஞ்சுக்கணும்னா தொடர்ந்து பாருங்க நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை. உங்க ஃபேவரட் நியூஸ் தமிழ் சேனலை டிடிஎஸ் சர்வீசஸ்ல பார்க்க ஏர்டெல் டிடிஎஸ்ல இந்த நம்பர்லையும், டாடா பிளேல இந்த நம்பர்லையும், டிஷ் டிவியில இந்த நம்பர்லையும் பார்க்கலாம். உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் நெட்வொர்க்ஸ்ல பார்க்க ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகிற சேனல் நம்பர்ஸ மறக்காம நோட் பண்ணிக்கோங்க. Stay tuned and keep watching News Tamil.